எனது பேர் ஏ ராம்குமார். நான் பச்சையப்பன் கல்லூரி 3ஆம் ஆண்டு வரலாற்றுத் துறையில் படிக்கிறேன். பார்ப்போற்றும் கல்லூரி பச்சையப்பன் படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும். என்எஸ்எஸ்ஸில் மிக சிறப்பாக ஆற்றிக்கொண்டிருக்கும் பச்சையப்பன் கல்லூரி. அனைத்து யூனிவர்சிட்டிகளிலிருந்தும் 5 பேர் தான் வந்தாங்க, ஆனால் பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து மட்டுமே 5 பேர் வந்தாங்க. என்எஸ்எஸ் நாட்டு நலப்பணி திட்டம் எவ்வளவோ நாட்டில் சேவை செய்கிறதுக்கு, ஆனால் என்எஸ்எஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. நான் இதில் பச்சையப்பன் கல்லூரி மிக சிறப்பாக என்எஸ்எஸ்ஸில் சேவை செய்து கொண்டிருக்கிறது. அடிமட்ட மக்களிலிருந்து சேவை செய்கிறது தான் என்எஸ்எஸ். இதிலிருந்து தலைமை பண்பு எல்லாமே கற்றுக்கலாம் என்எஸ்எஸ் மூலமா. என்எஸ்எஸ் ஆர்டி பரேடில் பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து முதல்ல நாங்கள் 5 பேர் போயிருக்கோம். இது பச்சையப்பன் கல்லூரி. இதிலிருந்து நாங்கள் நிறைய பேர் 32 மாவட்டத்திலிருந்து வந்தாங்க. அவங்களோட நாங்கள் எப்படி மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க அவங்களோட பழகிற வாய்ப்பு எல்லாமே கிடைச்சிது. அதே மாதிரி தலைமையில் இருக்கவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அமைச்சர்கள் அவங்களோட பேசுகிற வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சிது. இது மூலமாக நாங்கள் ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்கணும், எப்படி நம்மளை ஒரு தலைமை பண்புக்கு வரணும், அது போன்ற சில பல செயல்கள்லாம் நாங்கள் கற்றுக்கணும். நன்றி, வணக்கம். என் பேர் மகேஷ்குமார். நான் பிஏ இங்கிலீஷ் ஃபைனல் படிக்கிறேன். என் காலேஜ் என்எஸ்எஸ்ஸில் மொத்தம் 5 யூனிட் இருக்குது. அந்த 5 யூனிட்டில் 5 யூனிட் 5 ப்ரோக்ராம் ஆஃபீஸர் 5 ப்ரோக்ராம் செஞ்சுட்ருக்காங்க. நானும் என் ப்ரோக்ராம் செஞ்சுட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நானுங்க. என் பேர் மகேஷ்குமார். நாங்கள் வந்து இந்த ஸ்டேட் ஆர்டியில் பார்ட்டிசிப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச எல்லா ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ்க்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதில் வந்து ஸ்டேட் ஆர்டியில் பார்ட்டிசிப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டேட் ஆஃபீஸர் ராஜசேகரன் சார் அவர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த ஸ்டேட் ஆர்டியில் பார்ட்டிசிப் பண்ணும்போது எல்லா ப்ரோக்ராம்லேயும் தினமும் இதை காலையிலேருந்து மதியம் ஈவினிங் வரையும் தான் பரேட் பண்ணுவாங்க. பரேட் முடிச்சுட்டு பிறகு நாங்கள் சாயங்க மதியத்துலேருந்து ஒரு 3 to 6 o'clock வரையும் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராம்லேருந்து எல்லாருடைய ஐ அஃபிஷியல்ஸ் எல்லா ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய டிஸ்ட்ரிக் லெவலில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரி ஆளுங்களாம் பார்க்க முடிஞ்சது. தேங்க்யூ. என்னோடய பேர் மோகன். நான் பச்சையப்பா காலேஜில் 1st year பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன். நான் வந்து என்எஸ்எஸ்ஸில் இங்கே வாலண்டியராக இருக்கேன். அதாவது பச்சையப்பாஸ் காலேஜில் வந்து படித்தாக்கா எல்லோரும் ரொம்ப ரவுடி அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க, ஆனால் அதுமாரி இல்லை. பச்சையப்பாஸ் காலேஜ்லேயும் நல்ல வாலண்டியர்ஸு அதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறது. அதாவது நாங்கள் வந்து என்எஸ்எஸ்ஸில் போயிட்டு ஸ்டேட் லெவலில் வாலண்டியர்ஸ் பரேட் பண்ணுறவங்களுக்கு வாலண்டியர்ஸாக இருந்தோம். அங்கே வந்து பெரிய பெரிய ஐ அஃபிஷியல்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறது அந்தமாரி வேலைலாம் பார்த்துட்ருந்தோம். அதாவது சாருங்களுக்குலாம் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். எங்களுக்கு வந்து புது அனுபவம் எல்லாமே புதுசாக கிடைச்சது. நிறைய ஃப்ரெண்ட்ஸு எல்லோருமே புது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பேச்சு வழக்கு எல்லாமே கற்றுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களையும் கற்றுக்கிட்டோம். கெட்ட விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் கற்றுக்கிட்டோம். இது வந்து எங்கள் லைஃப்பில் அப்லோட் பண்ணி நாங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வருவோம். தேங்க்யூ. என் பேர் பிரவீன்குமார். நான் பிகாம் 1st year படிக்கிறேன். நான் என்எஸ்எஸ் பற்றி சொல்ல வேண்டேன்னா பச்சைப்பாஸ் காலேஜ் தெரிஞ்சவன்தான் என்எஸ்எஸ் நான் தெரிஞ்சது. என்எஸ்எஸ் என்பது நாட்டு நலப்பணி திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் ஒரு மக்களுக்காக நம்ம உழைக்க வேண்டும். நான் கூட என்எஸ்எஸ் சென்றேன். அப்பொழுது அமைச்சர் வந்திருந்தார். நானும் உங்கள் தொகுதி நானும் அங்கே தான் இருந்தேன். ஒசூர் தொகுதி எம்எல்ஏ அவர் பாலகிருஷ்ணா ரெட்டி, இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர். அவர் வந்து அவருக்குள்ளே சொன்ன அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் தொகுதி வந்தால் கன்ஃபார்ம் வந்து என்ன பார்க்கணும் உணர்த்து இருக்கிறார். என்எஸ்எஸ்ஸுக்காகவே உணர் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து என்எஸ்எஸ்க்காகவே ஒரு என்எஸ்எஸ் மாணவன் தகுதி அடிப்படை மாணவன் அவர் ஒரு கால் பண்ணாலே ஒரு என்எஸ்எஸ்னாலே ஒரு முன்னுரிமை கொடுக்குறவர் ஆர்பி உதயகுமார். மதுரை மாவட்டத்தில் இருந்த எம்எல்ஏ அவர். என்எஸ்எஸ் என்பது எனக்கு வந்து ஸ்டேட்டில் பிடிச்சிருந்தது. இப்போ தான் 1st year நான் முத முறையாக வந்திருக்கேன். எனக்கு வந்து அடுத்த வருஷம் 2nd year வந்து நான் வந்து நேஷனலில் வந்து கன்ஃபார்ம் போவேன். டெல்லியில் ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டை கூட அங்கே போய் பண்ணணும் தான் என் எய்மு. அப்புறம் பச்சைப்பாஸ் காலேஜ் 175 இயர்ஸ் அப்போது இப்போ நடக்கும்போது எங்களுக்கு முத முறையாக நாங்கள் இந்த வாட்டி போயிருக்கிறோம். இந்த வாட்டி எல்லோரும் வரப்போகிறாங்க. சீஃப் மினிஸ்டர் கவர்னர் குடியரசுத் தலைவர் யாரோ கூப்பிட்ற மாதிரி ஐடியா இருக்குது. அப்போ நாங்கள் முத முறையாக இந்த வாட்டி முதல் கட்ச வெற்றி எங்களுக்கு என்எஸ்எஸ்க்கு. நன்றி, வணக்கம். என் பேர் வந்து சங்கர். நான் 2nd BCOM ஜென்ரல் படிக்கிறேன். பசுமை நிறைந்த இந்த தமிழ்நாட்டில் பசுமை நிலைத்து நிற்க வேண்டும் என இந்த என் முன்னோர்கள் பச்சையப்பான் என் காலேஜில் இருந்து வருகிறேன். அதாவது என்எஸ்எஸ் பற்றி எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்எஸ்எஸ்ல ஏழை எளியோர் மக்கள் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு
தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த பத்து நாள் கேம்பில் நிறைய பேர் பிரைம் மினிஸ்டர் சிஎம் அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள பற்றி அவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும், அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படிலாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்கள ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டேன். நாமளும் இதுமாரி இருக்கணும் அப்படின்னு ஒரு எய்மு. அடுத்து நான் நேஷனல் லெவலில் ஆர்டி பரேடுக்கு சேர்ந்துக்கணும் அப்படின்னு இன்வைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் போவேன். தேங்க்ஸ்.